ஜனவரி 7 மற்றும் 8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல், லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின். தென் மாவட்டத்திற்கு விரைந்த நடிகர்கள், திடீரென மயங்கி விழுந்த டி ராஜேந்தர், அதிர்ச்சியில் உறைந்த தூத்துக்குடி மக்கள், நிவாரண நிகழ்ச்சியில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம், தென் மாவட்டங்களில் கடந்த 17 மற்றும் 18 நாள் முழுக்க கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. வரலாறு காணாத இந்த மழை வெள்ளத்தால் மக்கள் பலரும் வீடுகளை இழந்து தவித்து வந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படை உதவியுடன் தமிழ்நாடு அரசு மீட்பு படையினர், காவல்துறையினர், அரசியல் கட்சியினர், இஸ்லாமிய அமைப்பினர், தன்னார்வலர்கள் என பலரும் களத்தில் இறங்கி மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். இதில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மக்களுக்கு முதல்கட்டமாக அரசு தரப்பில் குடும்பத்திற்கு தலா 6,000 ரூபாய் கொடுத்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 500,000 ரூபாய் கொடுத்து வருகின்றனர். வரலாறு காணாத இந்த பெருவெள்ளத்தின் காரணமாக ஏராளமான கால்நடைகள் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. 100 வீடுகள் தரைமட்டமாகின. நீர்நிலைகள் உடைந்துள்ளன. பாலங்கள் சில உடைந்து நொறுங்கி உள்ளன. இப்படி பலவிதமாக மக்களை வாட்டி வதைத்த இந்த பெருந்துயரத்தில் இருந்து பொதுமக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை அரசியல் கட்சி தலைவர்களும் சினிமா நட்சத்திரங்களும் நேரடியாக சந்தித்து அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர். இதற்கிடையே விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நிவாரணம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி டிசம்பர் 30 காலை சுமார் 1,500 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மண்டபத்தில் நிவாரணம் வழங்கப்பட்டது. இதற்காக 30 காலை சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் சென்ற விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மண்டபத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு ரசிகர்கள், பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துள்ளனர். இதையடுத்து மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கியிருக்கிறார். இதனை விஜய் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். இதனால் நடிகர் விஜயை பலரும் பாராட்டி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இதே தினத்தில் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்க திரைப்பட இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் சென்றிருக்கிறார். அவர் தூத்துக்குடி லெவிஞ்சிபுரம் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து விசாரித்திருக்கிறார். அப்போது அங்கு கூடிய பொதுமக்கள் பலரும் மழை வெள்ளத்தின் போது தாங்கள் பட்ட வேதனைகளையெல்லாம் எடுத்து கூறியுள்ளனர். பொதுமக்கள் கண்ணீர் மல்கக் கூறிய அந்த சோகத்தை கேட்டுக்கொண்டிருந்த போதே திடீரென டி ராஜேந்தர் மிகுந்த சோகத்தில் மூழ்கியிருக்கிறார். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரின் ஆதரவாளர்கள் பதறியடித்து அவரை தூக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து விசிறிவிட்டுள்ளனர். அதன் பின்னர் சில நிமிட நேரத்திற்கு பிறகு இயல்பு நிலைக்கு மீண்டிருக்கிறார். ஆனாலும் ஓய்வு எடுக்க விரும்பாத அவர் மறுபடியும் நிவாரணப் பொருட்களை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.